சைவ சித்தாந்தம் தொடர்கிறது. முதல் தலைப்பு சித்தாந்த சாத்திரங்கள். உந்திக் களிரே உயர்போதம் சித்தியார் பிந்திருபா உண்மை பிரகாசம் வந்த அருள் பண்புவினா போற்றிக் கொடி பாசமிலா நெஞ்சுவடு உண்மை நெறி சங்கற்பம் உற்று. இவை மெய்கண்ட நூல்கள் எனப்படும். இவை 14 சித்தாந்த சாத்திரங்கள். இந்திய தரிசனங்களில் மேநாட்டு தரிசனங்களில் இருப்பது போன்று சமயம் வேறு தத்துவம் வேறு என்று பிரித்து பேசும் மரபு இல்லை. சைவ சித்தாந்தமாயினும் சரி, விசிஷ்டாந்த வைதமாயினும் சரி, சமயமும் தத்துவமும் இணைந்தே இன்டக்ரேட்டடாக இருக்கும் மரபுதான் உண்டு. இந்த நோக்கத்தின் அடிப்படையில் இந்நூலை அணுக வேண்டும். சைவ சமய சாத்திரங்கள் வளர்த்தால் செழித்தது. சைவ சமயம் சாத்திரங்கள் வளத்தால் செழித்தது. வைணவ சமயம் உரை வளத்தால் செழித்தது என்று மக்களினிடையே வழங்கும் மரபு ஒன்று உண்டு. ஊன்றி நோக்கினால் வைணவத்திலும் சாத்திரங்களுக்கு குறைவில்லை. அஷ்டாதச இரகசியங்கள், தேசிக பிரபந்தம், தமிழ் கவிதைகளாலானது அவர்தம் இரகசிய திரைய சாரம் எனவும் உள்ளன. ஆனால் திருவாய்மொழிக்கு அமைந்துள்ள மணிப்பிரவாள நடையில் அமைந்த உறைவளம் போல் தேவார திருவாசகனுக்கு பிற திருமுறைகளுக்கும் அமையவில்லை என்று சொல்லி வைக்கலாம். நிற்க, சைவ சித்தாந்த சாத்திரங்கள் 14. அவை திருவுந்தியார், திருக்களிற்று பாடியார், சிவஞான போதம், சிவஞான சித்தியார், இருபா இருபகு, உண்மை விளக்கம், சிவப்பிரகாசம், திருவருட்பயன், வினா வெண்பா, போற்றி பற்றுடை வெண்பா, கொடிக்கவி, நெஞ்சுவிடு தூது, உண்மை நெறி விளக்கம், சங்கற்ப நிராகரணம் என்பவை இவற்றை உந்திக்களிரே உயர்போதம் சித்தியார் பிந்திருபா உண்மை பிரகாசம் வந்த அருள் பண்புவினா போற்றிக் கொடி பாசமிலா நெஞ்சுவிடு உண்மை நெறி சங்கற்பம் உற்று என்ற வெண்பா பாட்டியலிட்டு காட்டும். வெண்பா பட்டியலிட்டு காட்டும். இவை பற்றி சிறிது விளக்குவோம். திருவுந்தியார். இந்த நூலை அருளி செய்தவர் திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார் என்பார். இது 45 கலி தாழிசையால் ஆனது. சில தாழிசைகள் திருமந்திரம் போலவும் பொருள்களை பிசிச்செயுள் போல் மறைத்து கூறுவனமாயும் அமைந்துள்ளன. அடுத்தது திருக்களிற்று பாடியார். இதனை இயற்றி அருளியவர் திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார். இவர் திருவியலூர் உய்யவந்த தேவநாயனாரின் மாணாக்கராகிய திருவியலூர் ஆளுடைய தேவநாயனாரின் மாணாக்கர். இது திருவுந்தியாரின் பொருளை விளக்கும் இனிய வழிநூலாக அமைந்துள்ளது. இந்த நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. முதல் நூலின் ஒவ்வொரு தாழிசையின் பொருளையும் சில வெண்பாக்களாலேயே விளக்குவனவாய் அமைந்துள்ளன. இந்த வெண்பாக்கள் யாவும் இனிய தெளிவான நடையில் செல்லுகின்றன. மேலும் உந்தியும் களிரும் திருவியலூர் உயவந்த சந்தானத்தில் தோன்றியவை. இந்த இருதிறத்து நூல்களும் நுவலும் பொருள்கள் ஒன்றுபட்டவை. ஆயினும் அவற்றை தெரிவிக்கும் முறையில் சிறிது வேறுபாடு உடையவை. இவ்விரண்டு நூல்களும் சித்தாந்த பொருள்களை உபதேச முறையால் கூறுகின்றன. இங்கு பரப்பக்க பார்வைக்கே இடமில்லை. இவை அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு அமைந்துள்ளன. இதனால் இவை அருபான் மும்மை நாயன்மார் முதலிய திருத்தொண்டர்களின் உண்மை வரலாறுகள், திருக்குறள், தேவாரம் முதலிய திருமுறைகள் போன்ற தமிழ் நூல்கள் ஆகியவற்றை முதன்மை மேற்கோள் காட்டுகளாக காட்டுகின்றன. பிரமாணம், இலக்கணம், சாதனம், பயன் என்னும் நான்கினுள் பின்னைய இரண்டுமே இந்நூல்களில் கூறப்பெற்றுள்ளன. இவ்விடத்தில் உளம் கொள்ளத்தக்க இன்னொரு முக்கிய செய்தியும் உண்டு. ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி, மாணிக்கவாசக பெருமான் என்ற சமயக்குறவர் நால்வருக்கு பின் சைவ சமயத்தை தழைத்தோங்க செய்வதற்கு தமிழ்நாட்டில் பல ஞான சந்தானங்கள் தோன்றின. பழமையாகவே திருமூலர் மரபு என்ற ஒரு சந்தானம் பேசப்பெறுகிறது. தாயுமான அடிகளும் தமது குருநாதராகிய மௌனகுருவை
மூலன் மரபில் வருபவராகவே கொண்டிருத்தல் ஈண்டு நினைக்கத்தக்கது. இதுபோல் திருவியலூர் உயவந்த சந்தானம் என்பதாக ஒரு சந்தானம் இருந்ததை உந்தியும் களிரும் என்பனவற்றால் அறிய முடிகிறது. அடுத்தது சிவஞான போதம். இந்த நூலை அருளி செய்தவர் திருப்பெண்ணாகடத்தில் தோன்றி திருவெண்ணை நல்லூரில் எழுந்தருளியிருந்த மெய்கண்ட தேவநாயனார் என்பவர். மெய்கண்டார் என்பது தீட்சையால் பெற்ற பெயர். இவரது பிள்ளை திருநாமம் சுவேதனப் பெருமாள் என்பது. இவரது சந்தானமே திருக்கயிலாய பரம்பரை என்று வழங்கப்பெறுகின்றது. இது இரு கிளைகளாய் திருவாவடுதுறையில் ஒன்றும் தருமபுரத்தில் ஒன்றுமாக இரண்டு ஞானபீடங்களாக கொண்டு இளங்குகின்றது. இந்த நூல் சித்தாந்தத்தின் தலைமணி நூல் என்பதை உளம் கொண்டு கொள்ள வேண்டும். 12 நூற்பாக்களில் சூத்திரங்களில் எல்லா மெய்ப்பொருளின் கருத்துக்களையும் அடக்கி அளவை நெறிகொண்டு தர்க்க முறையை பின்பற்றி மிக திட்பமும் நுட்பமும் அமைய சித்தாந்த கருத்துக்களை தெளிவாக முழுமையாக விளக்கும் முதல் நூல் இது. முதற்கண் தற்சிறப்பு பாயிரமாக அமைந்த மங்கள வாழ்த்து அவையடக்கம் ஆகிய இரு செய்யுட்களும் பல பொருள்களை தம்மிடத்தே கொண்டு செறிந்துள்ளன. இதன் நூற்பாக்களை பல கூறுகளாக அதிகரணங்களாக பிரித்து நூலாசிரியரே சுருக்கமான பொழிப்புரை வாத்திகம் கூறியுள்ளார். இந்த உரை மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டு என்னும் உறுப்புகளை கொண்டது. எடுத்துக்காட்டுக்கள் வெண்பாக்களால் ஆகியவை. சூசிப்பது சூத்திரம் என்பதற்கு இந்நூல் சிறந்ததோர் எடுத்துக்காட்டு இலக்கியமாகும். இத்தகைய ஒப்புயர்வற்ற முதல் நூலை செய்தருளினவர் மெய்கண்ட தேவர். இந்நூலும் பிறவற்றாலும் அருணந்தி தேவர் முதலிய மாணாக்கருக்கு சித்தாந்தத்தினை தெளிவாக உணர்த்தி அருளினர். இந்த மாணாக்கர்களும் தங்களில் நூல்களாலும் உபதேசங்களாலும் எங்கும் சித்தாந்தத்தினை விளங்கச் செய்தனர். இவ்வாறு மெய்கண்டார் சந்தானம் அன்று தொட்டு இன்று வரை தமிழ்நாட்டில் சிறந்தோங்கி நிற்கின்றது. இக்காரணங்களால் மெய்கண்ட தேவரை சித்தாந்தத்தின் முதல் ஆசிரியராக கருதுவர் சிலர். இங்கனம் கருதுவதற்கு பெருமை கூடியவர் இப்பெருந்தகை என்பதில் எள்ளளவேனும் ஐயமில்லை. ஆயினும் சித்தாந்தத்தினை இவரே படைத்தார் என்று கருதுவது சரியன்று. மெய்கண்டருக்கு முன்னரே திருவுந்தியார், திருக்களிற்று பாடியார் என்ற இரண்டு சித்தாந்த நூல்கள் உள்ளன. மற்றும் ஞானாமிர்தம் முதலியவும் சித்தாந்த சராவளி, அட்ட பிரகரணம் முதலிய வடநூல்களும் இருந்தமை அறிய கிடக்கின்றது. ஆகவே பரந்து கிடந்த சித்தாந்த பொருள்களை ஒரு கோவைப்பட அளவை முறையால் நூல் முறைப்படி செய்து அருளினவர் மெய்கண்டர் என்பதை நாம் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். இதனால் இது சிறந்த முதல் நூல் என்று போற்றப்பெறுகின்றது. இதன் பெருமையை திருக்குறள் ஆகிய வேதம், பசு, திருமூலர் திருமந்திரம் ஆகிய ஆகமம், அந்த பசுவின் பால், அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் என்னும் நால்வரின் பாடல்களாகிய திருமுறைகள், அப்பாடலின் நறு நெய், மெய்கண்டார் இயற்றிய சிவஞான போதும் அந்நெய்யின் இனிய சுவையாகும் என்று பெரியோர்கள் பாராட்டியுள்ளனர். இந்த அரிய நூலுக்கு மாதவ சிவஞான யோகிகள் சிற்றுரை, பேருரை என இரண்டு உரைகள் செய்துள்ளார். பேருரை பாடியம் என வழங்கப்பெறுகின்றது. இவ்வுரைகளினின்றி இந்நூல் பொருளை உணர்ந்தல் இயலாது. மாபாடியத்துள் சித்தாந்த பொருள் பலவற்றையும் நுணுக்கமாக விளக்கியிருக்கும் அருமைப்பாட்டை காணலாம். இவற்றை தெளிவாக உணர்வதற்கு சிறந்த தமிழறிவும் ஓரளவு வடமொழி அறிவும் அளவை நூல் பயிற்சியும் இன்றியமையாதவை. அடுத்தது சிவஞான சித்தியார். இதனை அருளி செய்தவர் மெய்கண்டாரின் மாணாக்கர் அருளந்தி தேவநாயனார் என்பவர். மெய்கண்டாரின் 49 மாணவர்களுள் இவரே முதல்வராக திகழ்ந்தவர். அருள் நந்தி என்பது தீக்ஷா திருநாமம். இதற்கு முன் இவர் சகலாம பண்டிதர் என பெயர் பெற்றிருந்தவர். மெய்கண்ட தேவரை சிவபெருமானுடனும் இவரை நந்தி தேவருடனும் ஒப்பிட்டு போற்றுவார் சைவப்பெருமக்கள். இந்நூல் சிவஞான போதத்தை மிக விரித்து செய்யப்பெற்ற வழி நூலாகும். சித்தாந்த சாஸ்திர 14 இதுவே மிகப்பெரிய நூலாகும். இது பரபக்கம், சுபக்கம் என்னும் இரண்டு பெரும் பிரிவுகளை கொண்டது. இரண்டையும் இருவேறு நூல்கள் என்று கருதும் அளவுக்கு மிகப்பெரிய நூல். பரபக்கம் 301 திருவிருத்தங்களையும், சுபக்கம்
323 திருவிருத்தங்களையும் கொண்டவை. எனவே இதனை சிவஞான போதத்திற்கு செய்யுளால் அமைந்த மாபாடியம் என்று கருதலாம். இதன் பரபக்கம் பிற இவ்வாறே மற்ற சந்தானாச்சாரியர்கள் பற்றிய குறிப்பும் இந்நூலின் விரிவாக காணப்படுகின்றது.